ஒரு ஊரில் ஒரு புத்த மடம் இருந்தது. அதில் களிமண்ணாலான புத்தர் சிலை ஒன்று இருந்தது. அங்குள்ள புத்தர்கள் அதனை வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் அந்த சிலையை அது இருந்த இடத்திலிருந்து மாற்றி மற்றொரு இடத்தில் வைக்க முடிவு செய்தனர். எனவே கிரெயின் உதவியால் அது இருந்த இடத்திலிருந்து தூக்கினர். அப்பொழுது பலத்த மழையும் பெய்து கொண்டிருந்தது. அவ்வாறு தூக்கிய பொழுது அந்த சிலையில் சிறிய விரிசல்கள் விழத் தொடங்கின. எனவே அது இருந்த இடத்திலேயே திரும்பவும் வைத்துவிட்டன. அன்று இரவு அந்த புத்தமட தலைவருக்கு ஒரே மன அழுத்தம். நன்றாக இருந்த சிலையை நாம் இவ்வாறு செய்து விட்டோமே என்று. உடனே அவர் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த சிலையை காண சென்றார். அப்பொழுது சிலையின் மீது டார்ச்சினை அடித்தார். சிலையில் விரிசல் விழுந்த பகுதியில் இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தென்பட்டது. உடனே அந்த சிலையின் உடைந்த பகுதியில் கையினை வைத்தார். அப்பொழுது அதிலிருந்த களிமண்கள் கீழே விழுந்தது. அப்பொழுது அதன் உள்ளிருந்து கண்ட வெளிச்சம் தங்கம் என கண்டார். உடனே அங்குள்ள புத்தர்கள் உதவியுடன் அந்த சிலையில் உள்ள களிமண்களை அகற்றினார். அது பாதி அளவில் சுத்தம் செய்யும் பொழுதே இது தங்கத்தினாலான சிலை என புரிந்து கொண்டார். அதை முழுமையாக தூய்மை செய்த பிறகு தங்கத்தினாலான ஒரு புத்தர் சிலை கிடைத்தது. இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், நமக்கும் பல திறமைகள் இருக்கும். நாம் அது என்ன என்று கண்டறிந்து அதில் முழு கவனத்தை செலுத்தினால் நாமும் அந்த தங்க சிலையினை போன்று எல்லோருக்கும் மதிப்புடையதாக இருப்போம். இல்லாவிட்டால் நாமும் களிமண்ணாலான சிலையைப் போல் வாழ்க்கையை முடித்து விடுவோம்.